அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் சரபம் நம்ம இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் டேஸ்ட் அப்படிங்கிற சீரீஸில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பால் பற்றி பார்த்தோம் அதோடய பை ப்ராடக்ட்ஸை பற்றி பார்த்தோம் அதுக்கு பிறகு வந்து நம்ம பார்த்தோன்னா நேற்று வந்து எக்ஸ் அண்ட் சிக்கன் அப்படிங்கிற அந்த வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனை வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து மீன்கள் சாப்பிட்றது கடல் உணவுகள் சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சர்வசாதாரணமாக விஷயமாக இருக்குது ஆனால் நம்மளுடைய ஏன்ஷியன் டைம்ஸில் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக மீனவர்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அதுவும் வந்து இந்த ஆற்றுகளில் கடல் படுகைகளில் வாழறவங்க வந்து ரொம்பவே சிரமப்பட்டு தான் அந்த மீன்களை வந்து இருந்தாங்க சரி அப்போ அந்த மீன்களை பற்றின ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன் ஹியூமன்ஸோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து மீன்கள் கிட்ட வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜி தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த மனிதர்களுக்கும் மீன்களுக்கும் எப்போ தொடர்பு உண்டாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரிடர் வந்து கடல் படுகையில் வாழ்ந்த மக்களுக்கு வந்து வந்தப்ப மீன்கள் தான் வந்து செத்து கரை ஒதுக்க ஆரம்பித்தான் அந்த மீன்களை வந்து மனிதர்கள் சாப்பிட்டு அதனுடைய சுவை பிடிச்சி கடல் கரைக்கு சென்று தினமும் வந்து அடிக்கடி வந்து மீன்களை பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க வாங்க 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 என்ன அடிக்கடி அடிக்கடிங்க பார்க்குறேன் அதே மாதிரி அந்த பழங்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மீன்களை பிடிக்கிற முறைகளும் அதுங்களை சமைக்கிற முறை பதப்படுத்துகிற முறைகளும் வந்து ரொம்பவே வேறுபட்டு இருந்தது நமக்கு இப்போ தெரிஞ்சது வந்து ஐஸில் போட்டு சேஃபாக வைப்போம் பட் ஆனால் அவங்க வந்து பல முறைகளை வந்து பயன்படுத்தி இருக்காங்க அதில் வந்து ஒரு சில முறைகளை வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்க வந்து சிவப்பு கலர் வி விளக்குகளை வந்து பயன்படுத்தி வந்து மீன்களை வந்து இரவு நேரத்தில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சதா வந்து ஒரு சில குறிப்புகள் இருக்கு அதனாலே வந்து ஒரு சில மீன்களுக்கு வந்து சிவப்பு நிறத்தை கண்டாலே வந்து கோபம் வருமா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா நம்ம படங்களில் பார்க்குற மாதிரி கார்டூன்ஸ்ல பாக்குற மாதிரி மனிதர்களை மாதிரியே மீன்கள்லாம் வந்து நண்பர்கள் வந்து வச்சிருக்குமா நண்பர்கள் கூட வந்து அதுங்க வந்து சுத்தும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு இன்றைக்கி என்ன வீடியோ போடுறதுன்னு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து என்னால் போதுமான டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியல இந்த வீடியோ பற்றி ஸோ அதுக்கு வந்து மன்னிச்சுருங்க அப்புறம் இந்த வீடியோவில் வந்து நடுவில் நடுவில் கொஞ்சம் எல்லாம் போட்டுருந்தேன் அது வந்து ஒரு முயற்சி தான் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி கன்டினியூ பண்ணலாமா இல்லை இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி நார்மலாக வெறும் பிக்சர்ஸை மட்டும் போட்டு வீடியோ போடலாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி